மேபி இது பார்ட் டூ வந்தால் இன்னும் பெட்டராக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். எம்ஜிஆர் அம்மாவும் சாகவே இல்லை, பட் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அவங்களை உயிரோடு நாங்கள் பார்த்துட்டு வரோம். முடியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் படம் மூலமாக. எம்ஜிஆர் எப்படி நடிச்சிருந்தா இருந்திருக்குமோ அப்படி அதே மாதிரி இருந்துச்சு. அவங்களோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல பாஸ்ட் என்ன நடந்துச்சோ அதை தான் சொல்லியிருக்காங்க. எதுவும் ப்ராப்ளம் இல்லை, நீட்டாக போகுது. ஓகே, ஒன் டைம் ஆச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஆனால் என்ன இருந்தேன் முதலமைச்சருக்கு அது அப்புறம் படத்தை நடத்துனு சொல்லி தான் சூப்பராக இருந்திருக்கும். அவங்க ஷார்ட்டாக படத்தை அம்மா முதலமைச்சர் முடிச்சிட்டாங்க. அம்மா முதலமைச்சருக்கு அப்புறம் நடந்த ஸ்டெப்பில் வந்து சூப்பராக இருந்துருக்கும் படம், ஹைலைட்டாக இருந்திருக்கும். படம் நல்லா இருக்குங்க, அருமையாக இருக்குது. அப்புறம் உண்மை கதை தான் ஃபுல்லாகவே காட்டியிருக்காங்க. ஏற்கனவே அம்மாவை பற்றி கேள்விப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய புதுசாக காட்டியிருக்காங்க. தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் படம் மூலமாக. நல்ல படம், பொதுமக்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு நல்ல படம் தான். எல்லோரும் வந்து பார்த்தா நிறைய தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயம். எந்த ஒரு குறை எதுவுமே இல்லை, அருமையாக இருக்குது படம். பாட்டு எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. அரவிந்த் சாமி எல்லாம் கரெக்டாக எம்ஜிஆர் மாதிரி எல்லாம், எம்ஜிஆர் எப்படி இருப்பார் அதே மாதிரியே பக்காவாக இருக்கிற, அதே மாதிரி அந்த கங்கானா அந்த அம்மாவும் அம்மா எப்படி அதே மாதிரி நடிச்சுக்கிறாங்க. எம்ஜிஆர் அம்மாவும் சாகவே இல்லை, இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அவங்கள உயிரோடு நாங்கள் பார்த்துட்டு வரோம். மியூசிக்கில் பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. இன்னும் அந்த படம் விறுவிறுப்பாக இருக்குன்னு கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் போதும், விறுவிறுப்பாக சூப்பராக வந்துருக்கும் படம். எப்படி படத்தில் எந்த ஒரு குறைகள், எந்த ஒரு குறைகள் இல்லை. அம்மாவுக்கு வந்து வெயிட்டாக கொடுத்துருக்கணும், அம்மா ரோடு கம்மி பண்ணிட்டாங்க. அரவிந்த்சாமி அவர் சூப்பராக பண்ணியவர், அவர் எம்ஜிஆர் கிட்ட முடிஞ்ச ஒரு சிறப்பாக பண்ணிட்டார். நல்லாயிருக்கு. அம்மா மக்கள் மடத்தில் என்ன மீண்டும் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இன்னும் இருக்காங்கன்றத எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க. விஜய் நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு. அம்மாவுடைய கேரக்டர் அந்த ஹீரோயின் கங்கனா ரணாவத்துக்கு நல்லா செட்டாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க கங்கனா ரணாவத்து. படத்தில் எதாவது குறைகள் ஏதாவது இருக்காது? குறைகள்னு அப்படி தெரியலைங்க. படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக காட்டுற மாதிரி, இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் கொஞ்சம் அதிகமாக காட்டியிருக்கலாம். மேபி இது பார்ட் டூ வந்தால் இன்னும் பெட்டராக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ படத்தில் இன்னொரு விஷயம், ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் சொல்லி ஆகணும், அரவிந்த் சாமியோட ஆக்டிங். ஸோ எம்ஜிஆர் எப்படி நடிச்சிருந்தா இருந்திருக்குமோ அப்படி அதே மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி மியூசிக் ரொம்ப அல்டிமேட்டுங்க. ஸோ ஜிவி பிரகாஷ் சொல்லவே வேண்டாம், கங்கனா அவங்களோட ஆக்டிங், நம்ம ஹீரோயின் ஆக்டிங்கே சொல்லவே முடியாது, அவ்வளோ அல்டிமேட். ஸோ ஜென்ரலாக அவங்க சூப்பராகவே ஆக்ட் பண்ணுவாங்க, பட் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமில் நடிக்கும் போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அது ரொம்ப ஒரு மேட்ச் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு, படம் சூப்பராக இருக்குது. பார்ட் டூ வந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். படம் சூப்பராக இருக்குது. இது வந்து இன்னும் வந்து மக்கள் மத்தியில் இன்னும் அடுத்த ஒரு ப்ரோக்ராம் போட்டு இதை வந்து என்னென்ன சிறப்பான திட்டங்கள், இன்னும் நல்ல திட்டங்கள்லாம் இதில் கொடுத்த மாதிரி இன்னும் காட்டணும். அடுத்த பாகம் வந்து இந்த மாதிரி மக்களுக்கு அம்மா போட்ட திட்டங்கள் எல்லாம் ஏழைகளின் வாழ்வாதார திட்டங்களே தான், அதெல்லாம் இதில் ஒன்று கூட காட்டலை. அதை அந்த மாதிரி சிறப்பான திட்டங்கள் முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு இன்றைக்கி வந்து திரும்ப அடுத்த பாகமாக அதை வந்து மக்களுக்கு என்னென்ன பண்ணாங்கிறத காட்டணும். அப்படி எதுவும் தவறாலாம் இது எடுக்கலை. இது உள்ள படத்தில் உள்ள கதையை உள்ள மாதிரியே எடுத்திருக்காங்க. அவங்க இருந்தாலும் இல்லாட்டியும் அவங்க கதையை அழகாக எடுத்து காட்டியிருக்காங்க. அவங்க பார்த்துருந்தா படம் ரொம்ப சந்தோஷம் இருந்திருக்கும். ஸோ அம்மா இல்லாதனால கொஞ்சம் வருத்தம். படம் சூப்பராக இருக்குதுங்க. அம்மா நல்ல மாதிரி நடத்துக்குது. எம்ஜிஆரை வச்சு நல்லா எடுத்துக்கிறாங்க. எம்ஜிஆர் எப்படி எப்படி இருந்தார், வாழ்க்கையில் வளர்ந்தார், அதை பற்றிலாம் நல்லா எடுத்து வச்சுக்கிறாங்க. நல்லா அருமையாக சூப்பராக ஓடுதுங்க. அம்மா ரோலில் நடித்தவங்க ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. பிடித்தமான கேரக்டர் கொடுத்துருக்காங்க. படம் ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா நடிப்புங்க எல்லாருமே. நடிப்பெல்லாம் யாருமே குறை சொல்ல ஒன்றுமே இல்லை. குறிப்பாக அந்த எம்ஜிஆர் கேரக்டர் நடித்தவர் பார்க்க தத்ரூபமாக அவர் மாதிரியே இருந்தனால படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு படம். அம்மா வந்து இறக்கலை, இளைஞத்தில் வாழ்ந்து கொண்டுருக்கிறாங்க. தலைவர் எப்படி வாழ்ந்தார், அம்மா எப்படி வாழ்ந்தாங்களே, அதுக்கு எடுத்துக்காட்டாக அந்த படம் அமைஞ்சிருக்குது. அரவிந்த் சாமி எம்ஜிஆர் கேட்டால் நல்லா பண்ணியிருக்காரு. ரெண்டும் மக்கள் வந்து அம்மாவெல்லாம் மறக்கலை அப்படின்ற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை, குறைகள்லாம் எதுவுமே இல்லை, கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த ஒரு பர்ஃபெக்ஷன், ஒரு டெடிக்கேஷன், அந்த அளவுக்கு வந்து கங்கனா ரணாவத் நல்லா பண்ணியிருக்காங்க. அம்மாவோட இது நல்லா பண்ணியிருக்காங்க. உண்மையிலுமே படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரதர். ஸோ இன்னும் நிறைய எதிர்பார்த்து வந்தோம். ஜென்ரலாக டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்னாவே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இது உண்மையிலுமே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் நான் நார்மலாக வர டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் வேறு லெவலாக போணுச்சு. ஃபஸ்ட்டு சீனில், ஃபஸ்ட்டு மூவி ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் சீன்ஸ் அல்டிமேட்டு. இன்னும் அவங்க சிஎம் ஆனதுக்கப்புறம் என்னென்ன நல்ல விஷயங்கள் பண்ணாங்க, ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மியூசிக் பரவாயில்லைங்க, அதான் சொல்கிறேங்க. ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி, மியூசிக் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக காட்டியிருக்கலாம், இப்போ நல்லா கொஞ்சம் எஃபெக்ட் நல்லா காட்டியிருக்கலாம். குறைகள்னால் ஃபஸ்ட் ஆஃப்ல கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பீடு கொண்டு போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.